அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் உங்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கை இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு சும்மா கற்பனை பண்ணிட்டோம்னா, இதுல கடக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு கருவி நமக்கு கிடைச்சிருக்கிற போட்டு தான். உங்ககிட்ட ஒரு படகு கிடைச்சிருக்குன்னா நம்முடைய மனம் தான். அந்த மனம்ங்கிற படகுலையோ பரிசல்லையோ ரெண்டே ரெண்டு துடுப்பு நம்ம கிட்ட மிகச்சரியா நம்ம வச்சிருந்தோம்னா, கட்டாயம் நம்ம இந்த உலக வாழ்க்கைங்கிற கடலை கடந்துட முடியும். அந்த ரெண்டு துடுப்பு என்னன்னா, ஒரு துடுப்பு அன்பு என்கின்ற துடுப்பு, இன்னொரு துடுப்பு கொஞ்சம் புரிதல். அவ்வளவுதான் புரிதல். யாருடைய மனதில் கொஞ்சம் அன்பும் கொஞ்சம் புரிதலும் இருக்கோ, அவங்க முழு வாழ்க்கைய மொத்த வாழ்க்கைய நல்லா வச்சுக்குவாங்க, சொர்க்கமாக்கிக்குவாங்க, சுகமாக்கிக்குவாங்கிறது அல்லங்க. ஒரு நிமிஷ வாழ்க்கைய நம்மில் யாரு சந்தோஷமா சுகமா மகிழ்ச்சியா அமைதியா நிம்மதியா திருப்தியா ஆக்கிக்க முடியுமோ, அவங்களால அடுத்த நிமிஷத்தையும் அப்படித்தானே ஆக்கிக்க முடியுங்க. கரெக்டுங்களா? நம்முடைய வாழ்க்கை ஒரு நிமிஷத்திலயோ ஒரு மணி நேரத்திலயோ 24 மணி நேரத்திலயோ 365 நாள்லயோ இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கை எதுல எதுல எல்லாம் இருக்குங்க எப்படிங்கிறதுக்குள்ள இருக்கா இல்லைங்களா? ஒரு நொடி பொழுதை, ஒரு வினாடியை, ஒரு க்ஷணத்தை நம்ம எப்படி வச்சுக்க முடியுமோ அதை பொறுத்துதான் நம்ம அடுத்த நிமிஷத்தையோ அடுத்த க்ஷணத்தையோ அடுத்த ஒரு மணி நேரத்தையோ அல்லது அடுத்த வாரத்தையோ மாதத்தையோ வருஷத்தையோ முழு வாழ்க்கையோ மாத்த முடியும். ஒன்னே ஒண்ணு மேல மட்டும் விழிப்புணர்வோட இருந்தால் போதும். தப்பெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? தப்பான பேச்சு எங்கிருந்து வரும்? தப்பான எண்ணம் எங்கிருந்து வரும்? தப்பான செயல் எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் ப்ளீஸ். தப்பான பேச்சு வாயிலிருந்து தான் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வாயிலிருந்து தான் தப்பான பேச்சு வரும்னா எப்பொழுதுமே தப்பான பேச்சு தானே வரணும். ஏன் இவங்க கிட்ட மட்டும் மிரட்டுறோம்? ஏன் அவங்கள மிரட்ட மாட்டேங்கிறோம்? கரெக்ட். எங்கிருந்து வருதுங்க? இவங்க இங்க வந்து இப்படி அமைதியா தான் இருக்கணும், வெளியில போயாச்சுன்னா சண்டை போட்டுக்கணும். இதெல்லாம் யாருங்க டிசைட் பண்றா நமக்குள்ள இருந்து? நீங்க சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த எண்ணம் எங்கிருந்து வருது? இப்ப பயிர் விளையணும், பயிர் விளையறதுக்கு ஏதோ ஒண்ணு அடிப்படை வேணும், அது என்னவா இருக்கணும்? எண்ணங்கள் வந்து பயிர்கள் என்றால் விளைநிலம் எதுங்க? மனமா தானே இருக்க முடியும். அந்த மனம் பண்படுத்தப்பட்ட மனமாக நமக்குள்ள இருந்தா, கல்டிவேட்டட் மைண்டா இருந்தா என்ன போட்டாலும் விளைஞ்சு. அந்த மாதிரி நம்முடைய மனம் சிந்திக்கிறமோ இல்லையோ செயல்படுறமோ இல்லையோ எப்பொழுதுமே அதை கொஞ்சம் சாந்தமான மனமா நம்ம வச்சிருந்தோம் வைங்களேன், எல்லா விஷயத்தின் மேல நமக்கு ஒரு சாந்தம் காந்தம் போல எல்லாத்தையுமே ஈர்த்து கொள்ளும். ஆனா சாந்தம் இல்லாம கோபமா இருந்தோம்னு வைங்களேன், நீங்க கோபமா இருக்கக்கூடிய மனிதனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு நிச்சயம் மறதி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது வந்து அப்நார்மல் லெவல், மைண்ட் வந்து அப்நார்மல் லெவல்ல இருக்கும் போது எதை பத்தியுமே அது கவனிக்காது. ஆமா, இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்துடுவாங்க. என்ன காரணம்னா, அந்த கோபங்கிற உஷ்ணம் என்ன பண்ணுது, மூளையில் இருக்கக்கூடிய உயிர் செல்களை எல்லாம், லைவ் செல்ஸை எல்லாம் டெத் செல்ஸா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரும். கோபம்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெம்பரேச்சருங்க. அதனாலதான் கோப அக்னிங்கிறாங்க. கோபத்தை வேற எது கூடயும் ஒப்பிடுறது இல்லைங்க, கோப அக்னி. ஆமா, கோபப்படும் போது நீங்க பல்சை தொட்டு பாருங்க, ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பாருங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணி பாருங்க, அப்நார்மலா இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹீட்டை நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்றோம். எந்த ஒரு மனிதனுடைய மனதில் கோபமும் கவலையும் அதிகமா இருக்கோ அந்த மனிதனுடைய
ஆரோக்கியமும் ஆயுளும் குறைஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டு அதிகமாக்கினீங்கன்னா இன்னும் ரெண்டு குறைஞ்சிடும். கோபத்தையும் கவலையையும் அதிகமாக்கினீங்கன்னா ஆரோக்கியமும் ஆயுளும் குறைஞ்சிடும். இதை அதிகமாக்கணும்னா என்ன பண்ணணுங்க? நமக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஆயுளோட வாழணும், என்ன பண்ணணுங்க? கரெக்ட், கோபத்தையும் கவலையையும் குறைக்கணும். அவ்வளவுதாங்க விஷயம், அவ்வளவுதான். இந்த கோபத்தையும் கவலையும் குறைக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் புரிதல் எப்பொழுதுமே நமக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லா சூழ்நிலையையும் யார் அன்பா இருக்காங்களோ, யார் புரிதலோட இருக்காங்களோ, அவங்க எல்லாம் எவ்வளவு இறுக்கமான மனநிலையையும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ரெண்டு துடுப்பு இருக்குங்க. கொஞ்சம் அன்பு அப்படிங்கிற துடுப்பும், கொஞ்சம் புரிதல் என்கின்ற இன்னொரு துடுப்பும். நீங்க ட்ரையல் வேணாலும் பாருங்க, வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அன்போட கொஞ்சம் புரிதலோட நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. நீங்க அந்த சூழ்நிலையை நீங்க கடந்துடலாம், அல்லது யார் உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்கள நீங்க கடக்க வச்சிடலாம். மிக்க மகிழ்ச்சி. ஆத்ம நமஸ்காரம்.